அதிசயங்கள் தேவ ஆவியால் நிரம்பியதா சேவான் செய்தார் அதிசயங்கள் தேவ ஆவியால் நிரம்பியதா திரளான மக்கள் திரும்பினார்கள் திரளான மக்கள் திரும்பினார்கள் பரலோகமாவியால் நிரம்பியதா பாவியிரம்பியதா ஆவியினுதினமும் நிரம்பிடுவே ஆவியினா வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே விடுவே பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே ஆவியினா வார்த்தையினா அனுதினமும் ஷடர பகதரபோஷே கலப சங்கர கொடுக்கோ சக்கர பலக தர பலரப ஊழியம் நிறைவேற்றுவே நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே நிறைவேற்றுவே பார்வை அடைந்தார் பவுலன்று பரிசுத்த ஆவியால் நிரம்பியதா பார்வை அடைந்தார் பவுலன்று பரிசுத்த ஆவியால் நிரம்பியதா பூஜனம் செய்து பலனடைந்தார் பூஜனம் செய்து பலனடைந்தார் தாமதமின்றி பிரசங்கம் செய்தார் தாமதமின்றி பிரசங்கம் செய்தார் ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமை க்ளோரி glory 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 nirainde nirainde nirappiduve ketthooliyam nirivettuve nirainde nirainde nirappiduve ketthooliyam nirivettuve இயேசுவாலன்றி எவராலும் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை இயேசுவாலன்றி எவராலும் பாவ மன்னிப்பு
இல்லவே இல்லை துணிவுடன் பேதுரு தலைவர்கள் முன் துணிவுடன் பேதுரு தலைவர்கள் முன் தைரியமாக அறிக்கை செய்தார் தைரியமாக அறிக்கை செய்தார் அனுதினமும் நிரம்பிடுவேன் ஜீசஸ் சகா மர மகா தரா தியா தரா தியா திரா ஷட ரத டர தட ரியா கட ரத டர தட ரத டர தட ஷப ரப ஹப ரப லப ரப ஹப ரப லப ரப ஹப ரப லப ரப அனல் உள்ள இருதயம் அனல் உள்ள இருதயம் பரிசு தாவினா நிரப்பப்பட்ட ஒரு இருதயம் தூய ஆவினா நிரப்பப்பட்ட ஒரு அபிஷேகம் ரிமஹத ரக டர உங்க சமூகத்துல வரும்போதெல்லாம் உங்க அபிஷேகம் உங்க சமூகத்துல நிற்கும் போதெல்லாம் உங்க அபிஷேகம் உங்க அபிஷேகத்தால் எங்களை இன்னும் நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க உங்க சித்தத்தை செய்கிற பாக்கியம் உங்க சித்தத்தை செய்கிற பாக்கியம் உங்க சித்தத்தை செய்கிற பாக்கியம் உங்க சித்தத்தை செய்கிற பாக்கியம் ரீமா மாமா ஷக பர பஹ தர தியா தர தியா தர ஓ லக ரத டியா ரத டர தட ரத டத டர ஷத த த த த த ஜீசஸ் இறைந்து இறைந்து நிரப்பிடுவேன் பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன் இறைந்து இறைந்து நிரப்பிடுவேன் பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன் இறைந்து இறைந்து நிரப்பிடுவேன் ஆவீனா வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடுவே ஆவீனா வார்த்தையினா அனுதினமும் நிரம்பிடுவே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை இயேசு ராஜா அப்பா அப்பா உங்களுக்கு தான் என் பலனே என் கோட்டை ஆராதனை உமக்கே மறைவிடமே குறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் இயேசு ராஜாவுக்குத்தான் ராஜா உங்க மாளிகை ராப்பகல அமர்ந்திருப்பேன் துதித்து மகிழ்ந்திருப்பே துயரம் மறந்திரு சம்பரம் ரஹந்தல கடரபோ சாக்ரா உம்மை துதித்து மகிமை க்ளோரி க்ளோரி மறந்திருப்பே ஆராதனை ஆரா தேங்க்யூப்பா
appa appa ungalukku shabara gadara gadara ungalukku tha Jesus oru mukkiyamaana oru vasanathai ungalukku kaanbithu ungalukkai jebikka naan ஆசைப்படுகிறேன். ஒன்று கொரிந்தியன் புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஒன்று கொரிந்தியர் 6:20வது வசனத்தை இருதயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இருதயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், சொல்லுங்க, நீங்களும் நானும் கிரயத்தினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை வாங்கி இருக்கிறார். என்னதான் கிரயம்? கிரயம்னா என்னன்னு தெரியுமா? விலைக்கு வாங்கியிருக்கிறார். அந்த விலை மதிப்பே கிடையாது. என்ன கிடையாது? அவர் உயிருக்கு மதிப்பு இருக்கா? கிடையாது, மதிப்பு கிடையாது, யாரும் மதிப்பு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஆண்டுடைய பார்வையில் ஆத்மா விலையேற பெற்றது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் நீ வாழ்ந்து, ஆத்துமால எவ்வளவு தூரம் நீங்கள் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறீர்களோ, ஆத்துமா எவ்வளவு தூரம் தேவனை அறிந்திருக்கிறதோ, அவ்வளவு தூரம் தான் ஆண்டுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். அப்ப ஆண்டவர் நல்ல கவனிங்க, நம்மளை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். அந்த கிரயம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த கிரயம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியிலே ஆண்டவர் சிந்தி விட்டார் எல்லாத்தையும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது, ஃபினிஷ்ட், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். என் பிள்ளைகளுக்காக நான் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சிட்டேன். விலை கிரயம் நான் செலுத்திட்டேன். அதை நினைவு கூர்ந்து தான் பவுல் இங்கே எழுதுறார், நீங்கள் விலை கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அதனால மனுஷனுக்கு நீங்கள் அடிமை ஆகாதீர்கள். இன்னொரு வசனம் சொல்லுது, மனுஷருக்கு அடிமை ஆயிராதீங்க. அதனாலதான் மரியாளமான சொன்னாங்க, நான் கர்த்தருக்கு அடிமை, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை ஆண்டவருக்கு நம்ம அடிமையா ஒப்பு கொடுக்கும். அந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் அப்படிங்கிறது இந்த வார்த்தையில சொல்றது. பாருங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டவங்க எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை, அவ்வளவுதான். இப்ப எவ்வளவு தூரம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அவ்வளவு தூரம் நாம் தேவனால், தேவன் நம்மளை உத்தரித்து நம்மளை வாங்கியிருக்கிறார்ங்கிறது அர்த்தம். ஆமே, கிரயத்துக்கு நம்மளை வாங்கியிருக்கிறார். தேவனை உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. சரீரத்திலையும் தேவன் அதனால சொல்றோம், கைத்தட்டு சொல்றோம், கையை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்ல சொல்றோம். ஏன்னா இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. இந்த சரீரம், அதுக்கு முந்தின வசனத்தை வாசிச்சிங்கன்னா ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது. அதனால்தான் ஆண்டவர் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். நம்ம அவருடைய சொத்து. நாம இந்த சொத்தை சாத்தானுடைய கைக்கு போயிருச்சு, அதனால அவர் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நாம் தேவனுடைய ஆலயம், ஆலயம். நாம் கூடி வருகிறதற்காக ஒரு கட்டடம் நமக்கு தேவை. கூடி வருகிறதற்காக வெளிப்புறமாக நம்ம ஒரு ஆலயம் என்று சொல்லுகிறோம். ஆமாம், இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஒரு பெரிய ஆலயத்தை நம்ம பிரதம மந்திரி திறந்து வச்சதை நம்ம பார்த்தோம். ஆமாம், ஆமாம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சாலமோன் தான் பெரிய ஆலயத்தை கட்டினார்னு பைபிள் சொல்லுது. சாலமோன் பெரிய ஆலயத்தை என்ன செய்தாராம், கட்டினார் கிறிஸ்துவுக்கு முன்னால். தாவிதுடைய ஆசை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கைகளில் இரத்த கதை இருக்கிறதுனால உன்னுடைய மகனாக சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அந்த ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயம் பாபிலோனியர்களாய் அது இடிக்கப்பட்டது. ஆமாம், என்னது என்ன செய்தது?
இடிக்கப்பட்டது, அந்த ஆலயம் இடிச்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரேஸ் என்கிற ராஜாவை கர்த்தர் எழுப்புறார். கொரேஸ் என்கிற ராஜாவை ஏசாயா புத்தகத்தை எடுக்க வேண்டாம், அதில் இருக்கு. அந்த ராஜாவை எழுப்பி அவருடைய உள்ளத்தில் அந்த வாஞ்சையை போட்டு அதுக்குண்டான ஆட்களெல்லாம் எழுப்பி, இஸ்ரேல் தேசத்தில் ஆட்களெல்லாம் எழுப்பி, எஸ்ரா நகிமையெல்லாம் கர்த்தர் எழுப்பி மீண்டும் தேவாலயம் கட்டப்படுகிறது. ஆமீன் சொல்லுங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயத்துக்குள்ளே தான் இயேசு உள்ளே போனார். இயேசு உள்ளே போய் அந்த தேவாலயத்தில் ஆண்டவர் உலாவினார் அப்படி போட்டிருக்கு. ஆமீன். ஆண்டவர் உலாவினார். அந்த ஆலயத்தில் போய் தான் பைபிள்லாம் வாச்சேன். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்க, இந்த ஆலயத்தை மூணு நாளில் நான் கட்டுவேன்னு சொல்லி அவருடைய சரீரத்தை குறித்து சொன்னார். அவருடைய சரீரம் மூணாவது நாள் உயிரோடு எழும்பப்படுறத சொன்னார். ஏன்னா ஆலயம் என்பது அந்த சரீரம்தான் ஆலயங்கிறத அவர் ஓமையாக சொன்னார். அவங்களுக்கு அது புரியலை, அது விளங்கலை. ஏன்னா ஆண்டவர் சொன்னதை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கி கூட அந்த சரீரம், உங்கள் சரீரம் தேவனால் பெற்ற சரீரம், தேவனை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கீங்க. இயேசுவின் ரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட்டபடினாலே தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஆலயம், அவர் தங்குற ஆலயம் ஆண்டவர் விரும்புறது இந்த இடத்துல இல்லை, உங்களுக்குள்ள விரும்புறாரு. ஆமீன் சொல்லுங்க. அந்த ஆலயம் என்ன செஞ்சது? ஆண்டவர் சொன்னது போல இடிக்கப்பட்டுச்சு. இடிக்கப்பட்டுச்சு. இந்த கல்லுகள் ஒன்றும் இல்லாமல் போகும்படி, ஒன்று ஒரு கல்லில் ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும்னு சொன்னது போலவே தீத்துராயனால் அந்த ஆலயம் என்ன செய்தது? இடிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா புறம்பான காரியத்தை கர்த்தர் சொல்ல, முதலாவது ஆலயம் என்பது நம்முடைய பலிபீடம் என்பது நம்முடைய இருதயம். அங்கே தான் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அங்கே தான் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஜனங்களுக்கு அது புரியும், ஜனங்களுக்கு அது தெரிய விடாதபடி பிசாசானவன் என்ன செய்கிறான், இன்னைக்கு குழப்பி வச்சிருக்கிறான். கடவுளை எங்கேயோ இருக்கிற மாதிரியும், கடவுளை தேடியா இப்படி தான் போகணும்னு சொல்லி எப்படி எப்படி அவன் பொய் சொல்லி டூப்ளிகேட்டாய் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு சத்தியத்தை மறைச்சி, அதனால கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்து அவருடைய வெளிச்சத்தை நமக்கு தந்து அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு தந்திருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிகிறதுனால தான் நம்ம இன்னும் ஆழத்துக்குள்ளே போக முடியும். ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். நமக்குள்ள ஆண்டவர் பேசுகிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவராய் நான் என்னுடைய சரீரத்தில் அவர் வாசம் பண்ணுறாருங்கிற அந்த உணர்வு நமக்கு வெளிப்படும். அப்படின்னு சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இரத்தத்தினால் நீங்கள் இரத்த கிரயத்தினால் கொல்லப்பட்டீர்கள். அப்படின்னு சொல்லுங்க. அதில் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது அந்த மூணு காரியத்தை நீங்கள் மனசில் பதிச்சுக்கோங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மூன்று விஷயத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அது உண்மைதான். ஆண்டுடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிச்சுட்டு, நீங்கள் ஆண்டுடைய ரத்தத்தை எப்போல்லாம் சொல்கிறீங்களோ, எப்போல்லாம் ஆண்டுடைய ரத்தம் நீங்கள் உங்கள் மேலே அப்ளை பண்ணுறீங்களோ, என்னை எடுத்து ஆண்டவரே இதை ஒரு ரத்தமாய் நான் பூசுகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் அதுக்கு வேலையும் உண்டு. அந்த ரத்தத்தில் எதுக்கு பிசாசு பயப்படுதோ இல்லையோ, இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன செய்யும்? நடுங்கும். அதனால் அந்த ரத்தத்தை நீங்கள் எப்போதும் அப்ளை பண்ணணும். அந்த ரத்தத்தை சொல்லும் போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை ஆவியானவர் நமக்குள்ள தந்துட்டே இருப்பார். நீங்க இரத்தத்தை அறிக்கை செய்யும் போது இந்த இரத்தத்தை மூன்று விதத்துல இந்த பவுல் மூன்று காரியத்துல சொல்றார். ஒன்று சிந்தப்பட்ட இரத்தம், சொல்லுங்க, சிந்தப்பட்ட இரத்தம். ரெண்டாவது தெளிக்கப்பட்ட இரத்தம், சொல்லுங்க, தெளிக்கப்பட்ட இரத்தம். மூன்றாவது பூசப்பட்ட இரத்தம், சொல்லுங்க, பூசப்பட்ட இரத்தம். ஒன்று தெளிக்கப்பட்ட இரத்தம், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் சிந்தப்பட்ட இரத்தம், ரெண்டாவது தெளிக்கப்பட்ட இரத்தம், மூன்றாவது பூசப்பட்ட இரத்தம். இந்த மூன்று காரியத்தையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதை மாத்திரம் சொல்லி உங்களை அப்படி ஜெபத்தில் நடத்தி இன்னைக்கு அனுப்பிடுறேன். நாளை தினத்தில் மற்ற காரியங்களை நான் கடைசி முடியும் போது உங்களுக்கு அந்த காரியங்களை நான் சொல்கிறேன். ஸோ முதலாவது காரியம், ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவி சிந்தப்பட்ட அந்த இரத்தம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது. யாத்திராகமம் 24:8 சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 24:8 அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல்
தெளித்து தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். உடன்படிக்கையின் இரத்தம், இரத்தத்தை எடுத்து அவர் என்ன செய்றாரு? ஆமா, தெளிக்கிறார். தெளிக்கப்பட்ட இரத்தம் இது. இந்த இந்த இரத்தம் வந்து தெளிக்கப்பட்ட இரத்தம், சிந்தப்பட்ட இரத்தம், நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை சுத்திகரிக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எபிரேயர் 9:20 வசனத்தை வாசிங்கன்னா அதனுடைய சாராம்சத்தை அங்கே சொல்றார். எபிரேயர் 9:20 உடன்படிக்கையின் இரத்தத்தை அங்க சூப்பரா சொல்லுவார். வாசிங்க. எபிரேயர் 9:20 தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம், உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இதுவே என்று சொன்னான் என்று சொன்னான். சரி, இப்போ இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த இரத்தம் என்ன செய்யுதுங்கிறது. நான் சொல்றேன் பாருங்க. எபிரேயர் 12:24 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:24 ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய எந்த இரத்தத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்க? தெளிக்கப்படுகிற இரத்தத்தின் இடத்துல நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் சிந்தப்பட்ட இரத்தம், அதனுடைய வசனம் வந்து 1 யோவான் 1:1 இருக்கு. நீங்க அத அப்புறமா நீங்க வாசிங்க. அது சிந்தப்பட்ட இரத்தம். இங்க நான் சொல்றேன், தெளிக்கப்படுகிற ஒரு இரத்தம். இந்த தெளிக்கப்படுகிற இரத்தம் என்ன செய்யும்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனசாட்சியில ஏற்கனவே நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டார். சிந்தப்பட்ட இரத்தம் நம்மளை என்ன செஞ்சிருந்து மன்னிச்சிட்டார். இப்போ இந்த இந்த தெளிக்கப்படுகிற ரத்தம், ஒவ்வொரு நாளும் நம்ம மேல ஆண்டோடைய ரத்தத்தை நீங்க தெளிச்சு ஜோம் பண்ணீங்கன்னா, அந்த தெளிக்கப்படுகிற ரத்தம் நம்முடைய மனசாட்சியில இருக்கிற செத்த கிரியைகளை நீக்கிடும். நம்முடைய மனசாட்சி நம்மளை என்ன சொல்லும், நீ அன்னைக்கு அந்த பாவம் செஞ்சல அப்படின்னு மீண்டும் பிசாசு என்ன செய்வான், மனசாட்சியில அவன் பேசுவான். மற்றவங்க பேசுவாங்க, உன்னை பத்தி தெரியாதா. அப்ப மனசாட்சியில நமக்குள்ள ஒரு ஒரு விதமான பாவத்தின் எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது தான் இந்த தெளிக்கப்பட்ட இரத்தம். அதைத்தான் எபிரேயர் 9:14 சொல்றாரு, செத்த கிரியைகள் நீங்க. எபிரேயர் 9:14 வாசிங்கன்னா ரொம்ப அருமையா சொல்றாரு. வாசிங்க எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை பாருங்க. மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? செத்த கிரியை ஏற்கனவே விட்டு வந்த அந்த பாவத்தின் எண்ணங்கள் எல்லாம் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? எவ்வளவு நிச்சயம்? அப்போ நம்முடைய ஜபத்துல ஆண்டுடைய சமூகத்துல வரும்போதெல்லாம் ரத்தத்தை கையில எடுத்து, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை என் மேல பூசுறேன், என்னுடைய சிந்தையில பூசுறேன், என் இருதயத்துல பூசுறேன், என் அவயவங்கள்ல பூசுறேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆவியினால, என்னுடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் உம்மை மகிமைப்படுத்தும்படி ரத்தத்தினால என்னை சுத்திகரிக்கிறேன்னு நீங்க தைரியமா சொல்லலாம். அதனாலதான் கிருபாசனத்தில தைரியமா வாங்கன்னு சொல்றான். சோ தெளிக்கப்பட்ட ரத்தம் என்ன செய்து நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம நீதிமானாய் மாற்றுகிறது. 3வது காரியம் எபிரேயர் 11:28 சொல்லுது. எபிரேயர் 11:28 வாசிங்க. பூசுதலாகிய இரத்தம் விசுவாசத்தினாலே முதற் பேறானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய என்ன பூசுதல் இரத்தம் பூசுதலாகிய அப்ப அந்த மூணு காரியத்துல இந்த 3வது காரியம் வந்துருச்சு பாருங்க. 1வது காரியம் சிந்தப்பட்ட ரத்தம், 2வது தெளிக்கப்பட்ட ரத்தம், 3வது பூசப்பட்ட ரத்தம். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை எடுத்து பூசுறோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ பாருங்க, மூணுக்குமே அடையாளம் இருக்கு. நீங்க சொல்ற மூணுக்கு, அதனாலதான் வித்தியாசம் பிரிச்சு ஆவியானவர் நமக்கு காமிக்கிறார். மூணுலையும் வல்லமை இருக்கு, அதுக்குதான் நான் சொல்றேன், மூன்றுலையும் வல்லமை இருக்கு. இப்போ இந்த பூசுதல் ஆகிய ரத்தம் எங்க பூசுவாங்க அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியரம புஸ்தகம் 4:7 வசனத்தை பார்த்தீங்கன்னா, லேவியரக புத்தகம் 4:7 வசனத்துல அருமையாய் அதுல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, ஆசாரியன் புரிஞ்சுச்சா, ஆசாரியன் கையில தான் இந்த காரியத்தை கொடுக்கிறார். அதனாலதான் நாங்க என்ன பூசி என்ன செய்யறோம். ஆவியானவர் அந்த உணர்வை தர்றார், ஆசாரியனுக்கு அந்த உரிமையை கொடுக்கிறார்.
அமீன் சொல்லுங்க. ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே, கூடாரத்திலே கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும், சன்னதியில் இருக்கும் சுகந்த தூப பீடத்து கொம்புகளின் மேல் பூசி. எங்க பூசுறா? கொம்புகளின் மேல். தூப பீடம், அங்க தூபம், தூபம் போடுவாங்கல்ல, தூப போடுறதுக்கு நாலு கொம்பு இருக்கு, நாலு கொம்பு, நாலு முனை, நாலு முனைன்னு சொல்லலாம், புரியுற மாதிரி. அந்த நான்கு முனைகளிலும் அந்த இரத்தத்தை பூசி, பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலி பீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. ஆமா, அதுக்கப்புறம் அடியில ஊத்திடுறான். ஆனா இங்க என்ன செய்யற, ரத்தத்தை எடுத்து பூசுறான். ஆமீன் சொல்லுங்க. இதுவும் நமக்குள்ள ஒரு ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குது. இந்த கொம்பு, கொம்பு வந்து கூர்மை இழந்து போயிருக்கும் சில நேரத்தில். நம்முடைய ஆவிக்குரிய தன்மையை நாம் இழந்து போயிருப்போம், நம்முடைய ஜெப வாழ்வை நாம் இழந்து போயிருப்போம், பரிசுத்த வாழ்வை இழந்து போய் ஒரு மழுங்கலான ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவித்து கொண்டிருப்போம், ஏதோ ஏனோ தானோ ஒன்று ஜீவித்துட்டு இருப்போம். ஆனால் ரத்தத்தை பூசுறது எதுக்குன்னா, நம்மளை ஷார்ப்பாக்குறதற்காக, நம்மளை உறுதியாக்குவதற்காக. பைபிள் சொல்லுது, புதிதும் கூர்மையுமான ஆயுதமாய் உன்னை நான் என்ன செய்வேன், ஒரு மாற்றுவேன். புதிதும் கூர்மையாய் கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புறார், ஷார்ப்பா மாற்ற விரும்புறார். ஏதோ ஒரு கடமை கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய சுத்தத்தை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய், கூர்மையானவர்களாய், தெளிவுள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், கர்த்தருடைய சுத்தத்தை செய்கிறவர்களாய் இந்த பூசுகிற ரத்தம் நம்மளை மாத்திரும். ரத்தத்தை பூச 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 ஷார்ப்பாக, பென்சிலை சீவ சீவ சாப்பா ஷார்ப்பாகிறது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவியானவர் என்ன செய்வார், ஷார்ப் பண்ணுவார். அப்போ எந்த பகுதி மழுங்கலாக இருக்கோ அந்த இடத்துல இந்த ரத்தத்தை எடுத்து பூசுங்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த பகுதி மழுங்கலாக இருக்கு, எந்த காரியத்தில் நீங்கள் குந்தி குந்தி நடக்கிறீங்க, அந்த பகுதியில் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து பூசுங்க. அல்லது ஆசாரியன்ட்டு போய் ஆலோசனை கேளுங்க, ஆசாரியன் அந்த ரத்தத்தை எடுக்கட்டும், இயேசுவின் ரத்தத்தை வைத்து உங்களுக்கு அந்த பூசுதல் ஆகிய அந்த காரியத்தை அவங்க செய்யும் போது உனக்கு விடுதலை உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க. அந்த மூன்று காரியத்தை நீங்க மறந்துடக்கூடாது. ஒன்னு, சிந்தப்பட்ட ரத்தம் உடைய பாவத்தை, எல்லா பாவத்தையும் நீக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மளை என்ன செய்தா, சுத்திகரிக்குது, மன்னிக்குது, நீதிமானாய் மாற்றுது. தெளிக்கப்பட்ட ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்குது, செத்த கிரியைகளை நீக்கி போடுகிறது. மீண்டும் மீண்டும் செத்த கிரியைகளை கொண்டு வந்து மனசாட்சியில பிசாசு போடுவான், நீ லாய்க்கு இல்லை, தகுதி இல்லைன்னு. ஆனால் இந்த ரத்தத்தை நீங்கள் அப்ளை பண்ண நம்முடைய மனசாட்சி சுத்தமாகிக்கிட்டே இருக்கும். தேவனுக்கு ஊழியம் செய்ய நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். தேவ சித்தத்தில் நம்மளை நிறுத்தி கொண்டே இருக்கும். இந்த பூசுதல் ஆகிய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவருக்கு என்று கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்கும், ஷார்ப்பாக்கி கொண்டே இருக்கும். எல்லாம் மழுங்கலான பகுதியெல்லாம் ஆவியானவர் நம்மளை கூர்மையாய் மாற்றி நம்மளை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறேன், தேவனுடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் இந்த ஆவியானவர் தான் அந்த ரூட்டில் நம்மளை நடத்துவார். ஆமே, இந்த ஆவியானவர் தான். அதனால தான் சொல்கிறார், மாம்ச சிந்தையெல்லாம் கொல்லணும்னா இந்த ஆவியானவர் கொண்டு போய் சிலுவையில் கொண்டு போய் அறைவார் அவருடைய மாம்சத்தின் எண்ணங்கள். ஆமே, நீ கிரியத்துக்கு கொல்லப்பட்ட ஆளு, நீ பூமிக்கு சொந்தமானவன் இல்லை, நீ இயேசுவுக்கு சொந்தமானவன். உன் சரீரம் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறது. உன் ஆவியினாலும் உன் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துன்னு சொல்லி ஆவியானவர் நமக்குள்ள அந்த எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கு தான் நிரம்பி இருந்தாங்க. ஆவியானவருடைய பிரசன்னத்தினால அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், அப்போஸ்தலர்கள் ஃபுல்லாக அவங்க நிரம்பி இருந்தாங்க. அந்த நாட்கள் எழுப்புதல் எப்படி வந்துச்சு தெரியுமா? அந்த நாட்களில் அவங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக அவங்களுக்கு எழுப்புதல் எப்படி வந்துச்சுன்னா, அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஆமீன் சொல்லுங்க. ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, புறஜாதிகளும் மகிமைப்படுத்தத்தக்கதாக, தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்துச்சு. பயந்தார்கள் கர்த்தரை குறித்து. என்ன செஞ்சாங்க? ஒரு எழுப்புதல் வரும்போது புறஜாதிகள் கர்த்தரை குறித்து ஒரு பயம் உண்டா, செங்கடலை இரண்டா பிளந்தாரா, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாரா என்கிற ஒரு பயமெல்லாம் அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உண்டானது போல, அப்போஸ்தல நாட்களில் உலக ஜனங்கள் வந்து அப்போஸ்தலோடு சேர்வதற்கு பயந்தார்கள். அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமையும் வல்லமையும் அப்போஸ்தலர் மூலமாக வெளிப்பட்டது. புறஜாதிகள் பயந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ரெண்டாவது, அவனுக்குள்ள இருந்த ஐக்கியம், அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சு. அது கூட செய்தியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலயத்தில் பயங்கர பிரச்சனை,
ஏதோ செக்ரட்டரி அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு குழப்பத்தை பண்ண. அதனால்தான் இங்கே பிரச்சனை வரும்போது பரிசுத்தாவியில் நிரம்பினவங்களை வைக்கிறாங்க. சும்மா வந்து எல்லாருக்கும் பொறுப்பு என்ன செய்யறது கொடுக்கறது இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் முடிஞ்சு போச்சு. சபை வந்து பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படுகிற காரியம். ஆவியானவர் நம்மளுக்கு நடத்தும் போது நம்ம உட்கார முடியும். கடமைக்காக வந்துட்டு போறது வந்து ரொம்ப நாள் என்ன செய்யாது, நிற்காது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு தேவ ஊழியர் கூட சொன்னார், நிறைய வந்து மெயினான சர்ச்சஸ் எல்லாம் வெளிநாடுகளை மூடிட்டு பல கோயில்களை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு புறம் உண்மையாக இருந்தாலும் இன்னொரு உண்மை என்ன தெரியுமா, எத்தனை சர்ச்சை அடைக்கிறாங்களோ அவ்வளோ சர்ச்சு புதுசாக நிறைய ஆவிக்குரிய சர்ச்சை எழும்பிடுச்சு. கைத்தட்டி ஆண்டவர் மகிமைகள். நிறைய வீட்டு சபைகள், நிறைய புதிய புதிய ஆலயங்களை பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஊழியம் செய்கிற ஊழியர்களை கத்தர் எழுப்பி இந்த கடைசி நாளில் தம்முடைய கிரியை அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். எவ்வளவுதான் பிசாசனுடைய தந்திரத்தை கொண்டு எழும்பினாலும் ஜெயிக்க போகிறது கிறிஸ்து தான். ஆமின் சொல்லுங்க. வெற்றி அடைய போகிறது ஆண்டவர் தான். அவருடைய தந்திரங்கள் எவ்வளவோ என்ன செய்யாது பலிக்காது, கத்தர் தான் ஜெயிக்க போகிறார். ஸோ மூணாவது காரியம் அங்கே எழுப்புதலுக்கு மூணாவது காரியம் என்னன்னா வசன விருத்தி அடைஞ்சது. துதி ஆராதனையில் வசனத்தையும் உங்களுக்கு சொல்கிறோன்னா இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்குள்ள அந்த வசனம் தான் நம்மளை வந்து அனலாக்கிட்டே இருக்கும். விறகு போடுற மாதிரி சும்மா இருக்கக்கூடாது இல்லை, ஒரு விறகு போட்டால் கப்பன்னு தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள், அது அனல் குறையாது. அந்த மாதிரி வசனத்தை அன்றைக்கு ஆவியினாலும் வசனத்தினாலும் அவர்கள் நிரம்பி இருந்தார்கள். தேவ வசனத்தை ஆவியானவர் அவர்களுக்கு போதித்து கொண்டே இருந்தார். ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளேயும் வசனத்துக்குள்ளேயும் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். அந்த வேத வசனம் தான் நம்மளை பக்குவப்படுத்தும். இந்த வேத வசனம் தான் கர்த்தருக்காய் கடைசி வரைக்கும் நிற்க வைக்கும். நிற்கணும், கடைசி வரைக்கும் நிற்கணும், அதுதான் முக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. ஒன்று நம்ம ஆண்டவருக்கு முன்னால் அவர் நம்மளை அழைச்சார்னா முன்னால் போகிறோம். ரெண்டாவது அவருடைய வருகை வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அவருடைய சித்தத்தை செய்து ஆண்டவருக்கு சாட்சியாய் நம்ம நிற்கணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்து நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்துகிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே.